அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி முருகனுக்கு நடந்த பாலாபிஷேகம். நவ பாஷாணங்களால் செய்யப்பட்ட அந்த பழனி தண்டாயுத பாணி முருகனுடைய சிலைக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே அரிய காட்சியாக நாம் பார்க்குறோம். நவ பாஷாண கலவையை கல்லாக்குவது அப்படிங்கிறது ஒரு சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. இதை அறிந்தவர் அகத்தியர். அவர்கிட்ட இருந்து கற்றவர் தான் போகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவ பாஷாணத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம் காற்று, நீர், எண்ணெய், தேன், நெய் இவற்றால் கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பால் பாதிப்பு அடையாது. தீராத நோய்களையும் தீர்த்து ஆயுளை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த நவபாஷான சிலைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 4448 நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த நவபாஷான சிலைக்கு இருக்குது. அதாவது இந்த சிலைக்கு செய்யப்படக்கூடிய பால் அபிஷேகத்தையோ அல்லது நாம் இந்த பொருட்களை உண்டோம் அப்படின்னாலும், நம்ம உடம்புல பூசிக்கிட்டோம் அப்படின்னாலும் இவ்வளவு நோய்கள் சரியாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த நவபாஷாண சிலை. அப்படி பழனி தண்டாயுதபாணிக்கு செய்யப்பட்ட இந்த பால் அபிஷேகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும், குறிப்பாக நீங்கள் பழனி முருகனுடைய பக்தர் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த பழனி முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம மனதில் வேண்டிக் கொண்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சமீபத்தில் பழனிமலை கோவிலுக்கு சென்று வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் பால் அபிஷேகம் செய்யப்பட்ட வீடியோ இடையில் இணைக்கப்பட்டிருக்கு. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யும்போது சிலை மேலே பால், பன்னீர், சந்தனம், எண்ணெய் இவை எல்லாமே மருத்துவ சக்தி வாய்ந்ததாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் சாப்பிட்றதால அல்லது நம்ம மேலே பூசிக்கிறதால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 4448 நோய்கள் குணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 9 நவபாஷாணங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவ கிரகங்களை குறிக்கிறது அப்படின்னு சொன்னான். ஆகையால் நவகிரக தோஷம் இருக்கிறவங்க பழனி சென்று வர தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க என்பது ஒரு கருத்து. நாம் இப்போ தொடர்ந்து பழனி மலை முருகனுக்கு செய்யப்பட்ட பாலாபிஷேக வீடியோவை பார்த்துட்டு வரலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் அந்த பழனி ஆண்டவருக்காக பாலாபிஷேகம் செய்யக்கூடிய வீடியோ காட்சியை பார்க்குறோம். இது ரொம்பவே அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது போன்ற பால் அபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் பழனி ஆண்டவனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாகவே இப்படி இரவில் பழனி முருகன் சிலையில் அதிகமான வெப்பம் அடைவதால் முருகன் மேலே சந்தனம் பூசப்படுவதும், காலையில் அந்த சந்தனம் நிறமாறி அதி அற்புதமான நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக அந்த சந்தனம் மாறி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கற்சிலையில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்கும். அதே போல இந்த நவபாஷான சிலை அப்படிங்கிறது ஒரு படி மேலே போய் இன்னும் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டே இருக்கு அப்படின்னா, அந்த சுவாமி சிலையில் இருந்து மதுரமான மனம் ஒன்று வீசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும், இதனால் இந்த சிலையை நேரடியாக தரிசிக்கும் போது நோய்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகிறாங்க. இதனால தான் இன்றைக்கும் பழனி மலைக்கு நேரடியாக சென்று வணங்கக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நேரில் போய் நம்மளால் வணங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது நேரில் சென்று அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது போல இந்த பால் அபிஷேக வீடியோ நம்ம அனைவருக்குமே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழனிமலை ஏறி இந்த சுவாமியை தரிசித்தால் சுவாசமும் மனமும் ஒருநிலைப்பட்டு சுவாமியை ஒரு வினாடி பார்த்தவுடன் மதுரமான மருந்து சக்தியால் ஆத்ம பீடம் என்ற புருவ மத்தியில் உணர்வு ஒன்று தூண்டப்பட்டு ரத்தம் சுத்தியாகிறது அப்படின்னும், இதனால் ஜீவகாந்தம் என்ற ஒரு வகை சக்தி ஏற்பட்டு நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளோடு
வாழ வழி கிடைக்கிறது என்றும் சொல்கிறாங்க. இந்த குறிப்புகள் போகருடைய நூல் குறிப்பிலிருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போகர் பழனிமலைக்கு வந்து கடும் தவம் செய்ய சுவாமி முருகன் போகர் முன் தோன்றி, போகரே, நீர் எனக்கு நவபாஷண சிலை செய்து மக்களுடைய வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய் என்று சொன்னதாகவும், அதற்கான வழிமுறைகளை பற்றி கூறி மறைந்தார் எனவும், அப்படி பார்க்கும் போது இந்த நவபாஷான சிலைக்கு அந்த முருகனே வந்து ஆணையிட்டார் என்று கூட ஒரு தகவல் இருக்கு. இதனால எல்லையற்ற மகிழ்ச்சியில இருந்த போகர் நவபாஷான சிலையை வடிவமைப்பதில் ஆர்வமாக செயல்பட்டாரா. போகர் மற்றும் அவரோடு இருந்த அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த சித்தர்கள் சேர்ந்து போகர் சொல்படி 400 மூலிகைகளை கொண்டு மூலிகைகளுக்கு புகழ்பெற்ற இடமான சதுரகிரி மலையில் 9 விதமான நவபாஷானங்களை செய்து அதன் விஷத்தன்மையை நீக்கி பழனி முருகன் நவபாஷான சிலையை வடிவமைத்தார் என்று சொல்லப்படுது. நவை என்றால் 9 என்று பொருள்படுது. பாஷாணம் என்றால் மருத்துவ குறிப்புடன்படி விஷத்தன்மை வாய்ந்த பொருள் என்றும் சொல்லப்படுது. 9 பாஷாணங்களுடைய கூட்டு பெயர் தான் நவபாஷாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவபாஷாணம் அப்படிங்கிறது பழனி முருகனுடைய சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சிலை செய்த பிறகு முருகப்பெருமான் அருளியபடி பிரதிஷ்டை செய்து அபிஷேகமும் பூஜையும் செய்து வந்திருக்காங்க. அந்த அபிஷேக பிரசாதத்தை சாப்பிட்ட பக்தர்கள் நோய் நீங்கி சுகவாழ்வு வாழ்ந்து வந்திருக்காங்க. அதன் பிறகு சீனா சென்று வந்த போகர் சில காலம் பழனியில் வாழ்ந்து சமாதி அடைந்தார் அப்படின்னும், அவருடைய சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் தென்பகுதியில் இருக்கிறது என்பதும் மிகவும் ஆச்சரியமான விஷயம். சுவாமி தண்டாயுதபாணி சிலையினுடைய முகம் பெண் வடிவமுடையது அப்படின்னும், தலைப்பகுதி முடி வடிவம் பின்புறம் கொண்டையும் மற்றும் அலங்கார அணிகலன்களுடன் கொண்டது எனவும் சொல்லப்பட்டது. காதில் மகர குண்டலம் அமைந்திருக்கு. 9 நவபாஷாணங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் நவகிரக தோஷம் நீங்க பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. அபிஷேகம் செய்யும் போது சிலை மேல பால், பன்னீர், சந்தனம், எண்ணெய் இவை அனைத்துமே மருத்துவ சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால தான் எப்படிப்பட்ட நோயா இருக்கிறவங்களோ இந்த பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டு அவர் மேல செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேக பொருளை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க வல்லது என்றும் சொல்றாங்க. இப்படி பழனிமலை முருகன் பற்றி நிறைய தகவல்கள் ஆச்சரியமானதா சொல்லி கொண்டே போகலாம். நவபாஷணத்தால் ஆன மூலவர் விக்கிரகத்தை அபிஷேகிக்கும் போது நமக்கு அந்த மேலிருந்து கீழாக தேய்க்கக்கூடியதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த விக்கிரகத்தின் மேற்பரப்பு கீழ் நோக்கிய நிலையில செதில் செதிலாக உள்ளதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மேல் நோக்கி தேய்த்தா கைகள் ரணமாகும். தினமும் இரவில் முருகப்பெருமான் மேனி முழுவதும் சந்தனம் பூசுறாங்க. மறுநாள் காலையில் இது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இந்த சந்தனத்தை தொடர்ந்து 48 நாட்கள் அருந்தி வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு இரவில் திருக்காப்பிட்ட பிறகு மறுநாள் காலையில் பார்க்கும் போது இறைவனுடைய மேனி வியர்த்திருக்கும். அதை துணியால ஒற்றி எடுத்து தீர்த்தமாக வழங்குறாங்க. தண்டாயுதபாணி மொட்டையடித்த ஆண்டி அல்லது அபிஷேகத்தின் போது கவனித்தா அவர் சடைமுடியுடன் காட்சி தருவதை நம்மளால பார்க்க முடியும். காலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரன வழிபாடு செய்வதாக ஐதீகம் இருக்கு. அப்போது காவி உடையில் வைதீக கோலத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை அலங்கரிப்பாங்க. கால சந்தியில குழந்தை வடிவ திருக்கோலம், உச்சி காலத்துல கிரீடத்தோடு கூடிய வைதிக திருக்கோலம், மேலும் சாயரட்சியில ராஜ அலங்காரம், ராக்காலத்துல முதிய வடிவம் அப்படின்னு இங்க செய்யக்கூடிய அலங்காரங்கள் ரொம்பவே அழகானதா இருக்கும். மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படக்கூடிய தேன் மற்றும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் சிறப்பான ஒண்ணு. அதே போல பழனியில தனிச்சிறப்பு பஞ்சாமிரதம் தான். மலை வாழைப்பழம், தேன், நெய், நாட்டு சர்க்கரை, கற்கண்டு ஆகியவற்றின் கலவை இது. இதை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யும் போது பாஷாண சக்தியால மருத்துவ குணம் பெறுகிறது என்றும் சொல்றாங்க. மூலவருக்கு அருகில சிறிய பெள்ளை ஒண்ணு இருக்கும். அதில் சால கிராம ஸ்படிக லிங்க ரூபத்துல சிவபெருமானும் உபாதேவியும் இருப்பாங்க. இவர்களை தண்டாயுதபாணி பூஜிப்பதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பழனிமலை முருகன் பற்றி சொல்லி கொண்டே போகலாம். நீங்க பழனி முருகனுடைய பக்தர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இந்த பழனி முருகன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பழனி முருகன் அபிஷேகம் பற்றி
நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.